வணக்கம். ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேகமான ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் நல்ல ஃபைட் சீன். அது மட்டும் இல்லைங்க, நல்லா த்ரில்லாகவும் இருக்கணும். சீட் எஜ் த்ரில்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சங்களோட நல்ல மியூசிக்கும் நல்ல ஒரு ஆக்டிங் இருந்ததுன்னா அந்த படம் வந்து சூப்பர் ஹிட். அப்படி ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். படத்தோட பேர் வந்து ஸ்வாட். 2003 ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து 1 hour 57 minutes வந்து ஓடக்கூடியது. படத்தை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆக்சிடென்ட்டாக மாட்டிக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, அவரை காப்பாற்றுறவங்களுக்கு 100 million அமெரிக்கன் டாலர் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இந்திய மதிப்பு படி பார்த்திங்கன்னா 1000 American dollars இன்ட்டு 47 போட்டுக்கோங்களேன். அவரை காப்பாற்றுறதுக்கு நிறைய கேங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க, அவங்கள முறியடித்து அந்த குற்றவாளியை வந்து எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸ்வாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஒரு டீம் ஆஃப் கமாண்டர்ஸ், அதிரடி படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக எடுத்திருக்காங்க. படத்தோட டைரக்டர் வந்து கிளார்க் ஜான்சன், படத்தை வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வந்து ரான் மீட்டா, நல்ல அருமையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து சாம்வேல் எல் ஜாக்சன், கோலின் ஃபெரால், ஜெர்ரி ரென்னர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சாம்யூல் எல் ஜாக்சனை பற்றி சொன்னால், இப்போ நிறையா மூவியில் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கமாண்டராக இல்லை கமிஷனராக இல்லை ஹெட் லெவலில் ஆஃபீஸராக வந்து நடிச்சிட்ருக்காரு, அதுக்காகவே பிறந்திருப்பார் போல இருக்கு. கோலின் ஃபெரோலை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நல்ல ஆக்ஷன் ஹீரோ, டோட்டல் ரீகாலோட ரீமேக்கில் வந்து இவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஜெர்ரி ரென்னர் பார்த்திங்கன்னா இப்போ அவெஞ்சர் சீரீஸ் ஆஃப் மூவிஸ்லாம் ஹாக்கைங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருக்கார். படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் ராபரியில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கடத்தக்காரங்க வந்து சில பொதுமக்களை பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து வெளியில் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து அவங்கள்ட்ட பேரம் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே இருக்கிற ரெண்டு ஆஃபீஸர் வந்து ஆக்ஷனில் இறங்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிற ஒரு லேடியை வந்து சுட்டு அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க. அந்த லேடிக்கு இதனால் அடிபட்டுறது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் பெரிய ப்ராப்ளம் ஆகி அவங்க ரெண்டு பேரையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு போகுது. அதனால் அந்த ரெண்டு பேருக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவர்களில் ஒருத்தர் ஹீரோ இன்னொன்று அவரோட ஃப்ரெண்ட், இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வருது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஹீரோ வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு வந்து அதை அக்செப்ட் பண்ணல, வா ரெண்டு பேருமே போகலாங்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கணுங்கிறதுக்காக அதை நெகோஷியேட் பண்ணிக்கிறார். அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடுது, தனித்தனியாக போயிடுறாங்க. ஹீரோவை வந்து வெப்பன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறாங்க. அதிலே ஒரு 6 months அவர் அமைதியாக அவரோட வேலையை மட்டும் சின்சியராக பண்ணிகிட்ருக்காரு. அங்கே சார்ஜென்ட்டாக வந்து சாம்யூல் எல் ஜாக்சன் வரார். அங்கே வந்து அவர் ஹீரோக்கிட்ட வந்து தன்னோட கன்னை பற்றி கொடுக்குறாரு. அதை பற்றி ப்ராப்ளம் சொல்லும்போது ஹீரோவே டக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி கொடுக்குறாரு. அவர் மேலே வந்து கர்னலை வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஸிவ் சார்ஜென்ட்டும் நல்ல இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. அவரோட சார்ஜென்ட்டோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிரடி படையில் ஒரு புது டீமை க்ரியேட் பண்ணி அதன் மூலிமா சிறந்த ஒரு படையை ஒரு டீமாக க்ரியேட் பண்ணி எவ்வளோ பெரிய குற்றவாளிகளாக இருந்தாலும் அவங்கள பிடிக்கிறது தான் அப்படிங்கிறது அவங்களோட குறிக்கோள். இதுக்கான ஒரு டீமை வந்து அவர் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த டீமில் வந்து ஹீரோவும் ஜாயின் பண்ணுறாரு. ஹீரோவோட லைஃப்பில் அவர் ஃப்ரெண்டு பிரிஞ்சதுனால அவரோட ஒய்ஃப் வந்து ஃப்ரெண்டோட தங்கச்சி அவங்களும் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால் விரக்தியோடு அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஒரு வழியாக அவர் வந்து கமாண்டோ டீமுக்குள்ளே உள்ளே வரார். அப்போ வந்து அந்த கமாண்டோ டீமில் ஒரு சிறந்த வீரருக்கும் ஹீரோக்கும் வந்து கன் ஷூட்டிங்கான ஒரு போட்டி வருது. அதில் வந்து ஹீரோ வின் பண்ணுறாரு, அதன் மூலிமா தன்னோட திறமையை வந்து அவர் நிரூபிக்கிறார். இந்த டீம்லேயே ஏஞ்சலுங்கிற லேடி ஆஃபீஸரும் ப்ளஸ் இன்னும் ரெண்டு எஃபிஷியன்ட் ஆஃபீஸரும் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த கதையில் வந்து ஆக்சிடென்டலாக வந்து ஒரு மிகப்பெரிய குற்றவாளி வந்து உள்ளே வரார். அவர் வந்து அங்கே அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை கொன்னுட்டு அவரோட கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் அவர் கொன்று கார் எடுத்துகிட்டு போகிறாரில்ல, அவர் மேலே இருக்கிற அரெஸ்ட் வாரண்ட்டுக்காக இவரை ஆக்சிடென்டலாக கைது பண்ணிடுறாங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ இந்த அதிரடி படையை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்க சாம்யூல் எல் ஜாக்சனுக்கு வந்து நிறையா வந்து பொறுப்புகள் கொடுக்கப்படுது. அந்த டீமில் வந்து ஏதாச்சும் சொதப்புனா இவங்க தான் வேலையை விட்டு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கும் அவருக்கு கிடைக்குது. இருந்தாலும் அந்த டீமுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அனலிஸ்டிக்கல் ஸ்கில், ஆக்சிடென்டல் அரெஸ்ட், அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஹைஜாக் பண்ண அவங்கள காப்பாற்றணுங்கிற மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதுக்கு நடுவில் அரெஸ்டாக இருக்கிற அந்த உலக பெரிய குற்றவாளி வந்து எப்படி ஜெயிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவரோட உண்மையான ஐடென்டிட்டி இன்னும் யாருக்கும் தெரியல. இதுக்கு நடுவில் இந்த கமாண்டர் டீம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட் ஹைஜாக்கிங் பிளான் மாதிரி பண்ணி அதிலே போலீஸ் எல்லாம் உள்ளே இருந்து இவங்க எப்படி வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கமாண்டோ டீம் உள்ளே ஆகி உள்ளே இறங்கி எல்லாரையும் ஷூட் பண்ணி யாருக்கும் எதுவும் ஆகாமல்
அந்த டீமை காப்பாற்றுறாங்க. அடுத்தில் அவங்க பப்புக்கு போகிறாங்க, ஜஸ்ட் ஜாலியாக பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு கேம்பிள் வந்து மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ளே திரும்ப ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒருத்தர் ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க திரும்பவும் எல்லாம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி அவங்கவுங்க அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் இருக்கும்போது அந்த அரஸ்டான அந்த பர்சனை பற்றி ஒரு லீடு கிடைக்குது. இதுக்கு நடுவில் அவங்கவுங்க ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு திடீர்னு அவங்களுக்குலாம் ஒரு அர்ஜென்ட் கால் வருது. உடனே எல்லாம் டீம் அசம்பிள் பண்ணி போகிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பைத்தியக்காரன் அவங்க வீட்டில் பாம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வரவங்க போகிறவங்களாம் சுடுவேன் அப்படின்றாங்க. அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு மென்டல் அரெஸ்ட் பண்ணுறது இவ்வளோ பெரிய டீம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த கேங்ஸ்டர் யார் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை ஆகுது. ஐடென்டிஃபை ஆனோடனே அவரை வந்து ஒரு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மாதிரி போகும்போது அவரை வந்து பஸ்லேயே அவரை எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஒரு அட்டம்ப்ட் நடக்குது. ஆக்சிடென்ட்டில் அங்கே அவர் இந்த அதிரடி படை வந்து அந்த எஸ்கேப்பை தடுத்து அவனை திரும்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அவன் வந்து மீடியாவுக்கு சொல்கிறான், என்னை காப்பாற்றுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் 100 கோடி ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த ஊரையே பரபரப்பாக்குது. அந்த ஊரில் இருக்க நிறைய கேங்ஸ் இவனை காப்பாற்று அதாவது அந்த கேங்ஸ்டரை காப்பாற்றுறதுக்காக ரெடி ஆகிறாங்க. அவரை வந்து ஜெயிலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெரிய ஜெயிலுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வருது. அந்த ஹெலிகாப்டரை ஷூட் பண்ணிடுறாங்க. யார் ஷூட் பண்ணுறாங்கன்னு காட்டுறதில்லை. ஹெலிகாப்டர் ஷாட்டு ஃபெயிலியர் ஆனோடனே ரோடு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு டீம் வந்து அங்கே தாக்குறாங்க. அதையும் இவங்க முறியடிக்கிறாங்க. ஆனால் அந்த காருக்குள்ளே வில்லன் இருக்காரான்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் அங்கே இல்லை. கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு இந்த கமாண்டோ வந்து படை வந்து வேறு ஒரு வழியாக அந்த கேங்ஸ்டர் வந்து வழி நடத்திட்டு போகிறாங்க. இப்போ வந்து ஆகாய வழியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ரோடு வழியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க ரகசிய வழியில் போகிறதையும் திடீர்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து அவங்களையே துரோகம் பண்ணுறாரு. இதனால் அந்த டீமில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இப்போ அந்த டீமில் இருக்கிற ஒரு பார்ட்டும் இன்னொருத்தன் வெளியில் இருக்கிற ஒரு வில்லனும் சேர்ந்து அந்த கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்படி தான் படம் வந்து கிளைமேக்ஸை நெருங்குது. இதுக்கப்புறம் அந்த துரோகம் பண்ணிட்டு போன அந்த கமாண்டோ ப்ளஸ் வெளியிலேருந்து வந்த வில்லன் அந்த குற்றவாளி அந்த மிகப்பெரிய அந்த கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு எப்படி தப்பிச்சாங்க, இந்த கமாண்டோ படை அவங்கள வந்து எப்படி வந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. கடைசி 40 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளைமேக்ஸ், ரொம்ப வேகமாக படத்தை எடுத்திருக்காங்க. அதில் வந்து அந்த வில்லன் டீம் வந்து அந்த கேங்ஸ்டரை கூட்டிகிட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்க போடுற பிளான்லாம் வந்து மாஸ்டர் மைண்டுங்க, சூப்பராக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கமாண்டோ படை ஒவ்வொரு இடமா போயிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்கள தடுக்கிறது வந்து படம் சூப்பராக இருக்கும். ஆனால் படத்தோட முடிவில் வந்து கமாண்டர்ஸ் ஜெயித்தாங்களா இல்லை வந்து அந்த வில்லன் டீம் வந்து கேங்ஸ்டரை கூப்பிட்டு ஜெயித்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி ஸ்டோரி. படம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. 1 hour 57 minutes ஓடுற மாதிரியே தெரியல, ஒரு 1 hour ஓடுற மாதிரி தான் இருக்குது. படம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, முடியிறதுன்னு தெரில. அந்தளவுக்கு படம் வந்து நல்ல ஸ்பீடாக போகுது. அதன் கடைசி 40 minutes வந்து நல்ல த்ரில். அவங்க அந்த வில்லன் டீம் வந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக போடுற பிளான் வந்து உண்மையாலுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல சீட் எட்ஜ் த்ரில்லர் மூவி அப்படின்னா அதுக்கு இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க. படத்தில் நிறைய ஆக்ஷன்ஸ் பெருசாக வந்து கான்வர்சேஷனோட ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, த்ரில்ஸ் வந்து நிறையா இருக்குது. படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல பிசிறு தட்டாமல் படம் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு சப்போர்ட்டிவாக நல்ல மியூசிக், படத்தோட டைரக்ஷன் வந்து உண்மையாலுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எந்த மாதிரி ஒரு தப்பான சீனும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப மோசமான கொலைகளும் இல்லை, சும்மா கன்ஷாட்ஸ் தான், அதுவும் வந்து நிறைய பேர் கொள்ற மாதிரிலாம் இல்லை. படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவிக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த படத்துக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணோம்னா இதை வந்து 8 out of 10 ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நம்ம வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம், எதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா ஒரு வீட்டிலலாம் ஸ்நாக்ஸை வச்சுட்டு ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா படம் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க. அநேகமாக இந்த படத்தோட சீன்ஸ் வந்து நிறையா இந்தியன் மூவிஸில் கூட வந்திருக்கும். அந்தளவுக்கு படம் வந்து நல்லா ஸ்பீடாக பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டரில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து யார் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே வந்து சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து சூப்பர் ஹிட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்க ரிவ்யூ பண்ண எந்த ஒரு மூவியும் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ஸோ மீண்டும் அடுத்த முறை இன்னொரு சுவாரஸ்யமான மூவியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் குட் பை. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக